நண்பா வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம வீடு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் எப்ப ரீபன் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க அதை பார்த்து எப்போ ஓப்பன் பண்ணுவோம் ஆகஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்களா என்ற விஷயங்களே நிறைய பேருக்கு குழம்பிட்டுருப்பாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டிச்சேரியிலே ஓபன் பண்ணுற மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தாங்க அது கேன்சலும் ஆயிடுச்சு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வெயிட் இருக்காங்க ஏன்னா எல் ஒரு ரெண்டு வருஷம் கிட்ட வேஸ்ட் பண்ணிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நிறைய பேர் சஜஷன் இருக்கிறீங்க உண்மையிலே நல்ல விஷயம் தான் இப்போ வந்து காலேஜும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு வருஷம் கிட்ட வேஸ்ட் ஆகிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜுக்கு போக முடியல இதுக்காக காலேஜுக்கு போகணுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து காலேஜும் ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மந்தில் தரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் சொல்லலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா தேர்ட் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பரவக்கூடிய நிலைமைக்கு வரும்ன்ற மாதிரி நிறைய மருத்துவர்கள் சொல்கிறாங்க தேர்ட் வேவ் வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்துருக்கணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் வேவ் கொஞ்சம் பீக்கில் இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுதான் பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வந்து செயல்படுவாங்கன்ற ஒரு விஷயம் தெரியல அதனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மாணவர்கள் நலன் கருதி கண்டிப்பாக ஒரு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆகஸ்ட் மந்த்து கிடையவே கிடையாது அப்படி தேர்ட் வேவ் வந்து ஆகஸ்ட் மந்த்து ஃபுல்லாக தேர்ட் வேவே வரலை எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எல்லா மக்களும் எப்போ சேஃபாக இருக்காங்கன்ற அப்படி ஒரு நிலமை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா தேர்ட் வேவ் வந்துச்சுன்னா செப்டம்பர் மந்த்தும் திறக்க முடியாது அப்படி தேர்ட் வேவ் வரனா தான் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்து திறக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வேவ் வருமா வராதான்ற ஒரு குழப்பத்திலேயே போயிடும் கண்டிப்பாகவே திறக்கத்துக்கான வாய்ப்புகள் கம்மி தான் ஆகஸ்ட் நிறைய பேர் ஆகஸ்ட் திறப்பாங்கன்றாங்க அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் இருந்தாலும் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்கூல்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஸ்கூல்ஸ்லாம் ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்க வேண்டிய இது பார்த்திங்கன்னா ஜூலை மந்த் எப்போ மேலே இருக்க ஸ்கூல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா யூனிட் டெஸ்ட் மாதிரி என்ன போகிறாங்கனா இப்போ டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் யூனிட் டெஸ்ட் ஒரு மந்த் எண்டில் ஒன் யூனிட் டெஸ்ட்ன்ற மாதிரி எப்பவுமே வைப்பாங்க ஸ்கூல்ஸில் இருந்தால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வாட்ஸ்அப் மூலியமாகவே டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து நடத்துகிற மாதிரி ஸ்கூலில் வந்து ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு எல்லாேருக்கும் வந்து வாட்ஸ்அப் டெஸ்ட்டு வைங்க வாட்ஸ்அப்பில் கொஷின்ஸ் அமைச்சிவிட்டு அவங்க வந்து ஆன்சர் வந்து பிடிஎஃப் மூலயமா வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் இல்லை மெயில் அனுப்புகிற மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்ன்ற மாதிரி இப்போ வந்து ஒரு தகவல் வந்திருக்கு ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த நிலமையில இப்போத்துலேருந்தே ஜூன் மாதத்துலேருந்தே எல்லாம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் வந்தீங்கன்னா இப்போ அறுபது நாள் ரெண்டு மாதம் கிட்ட ஆயிடுச்சு அதனால் இப்போத்துலேருந்தே உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து அடுத்த வருஷம் பப்ளிக் வந்து கண்டிப்பாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கொரோனா தேர்ட் வேவ்லாம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர்லேயே போய்டுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க நவம்பரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் தயவுசெய்து வந்து அடுத்த வருஷம் இருக்காதுன்ற மாதிரிலாம் தயவு செய்து ஒரு நினைப்பே வச்சுக்காதுங்களுக்கு தயவு எல்லாமே பார்த்திங்கன்னா நவம்பரில் கிளியராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நவம்பரில் நம்மளுக்கு கொரோனான்ற ஒரு விஷயமே இருக்குது அது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளீன் ஆகிடும்ன்ற மாதிரி தான் விஷயங்கள் வந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் திருப்பியும் இயல்பான நிலைமைக்கு நம்ம பழைய நிலைமை எப்படி இருந்ததோ மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் வேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரலன்னா இன்னும் சந்தோஷம் ஆகஸ்ட் மாற்ற பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மிட் டே பார்த்திங்கன்னா தரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது கொ தேர்ட் வேவ் வரலன்னா அப்படி வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு டூ மந்த்ஸ் செப்டம்பர் அக்டோபர் அதுக்குள்ளே கட்டுப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நவம்பரில் இருக்க முன்னாடி நான் எப்படியெல்லாம் காலேஜஸும் ஸ்கூல்ஸும் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலை சீக்கிரமாகவே போட்டுரும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க உங்களோட கமெண்ட்ஸ் என்ன ஸ்கூல் திறக்கலாமா வேணாமா இல்லை எப்போ ஸ்கூல் தரக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த கமெண்ட்டையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க அதை பற்றி வீடியோ போடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ தேவைப்பட்னா ஷேர் பண்ணுங்கள்